guys, it's me. Welcome back. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மலேசியா டு இந்தியன் கரன்சி எதை பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நீங்க முத முத இப்போ தான் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் வழக்கமா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லைங்க, நான் மலேசியால உள்ள டிராவல் விளாக் பண்ணிக்கிறேன். அது போக நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இந்தியா கரன்சியை பற்றி லைட்டாக ஒரு பார்த்துருவோம். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கொய்யால வருஷத்துக்கு இல்லைனா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்தோட ஒரு ஒவ்வொரு நோட்டை அடித்து ஒவ்வொரு காயின் அடித்து வெளியாகி விட்றானுங்க. உங்களுக்கு பஸ்ஸில் ஏறினா செல்ல மாட்டேங்குது, அதில் ஏறினா செல்ல மாட்டேங்குது, இதில் ஏறினா செல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி உசுர வாங்கினானுங்க. 2000 நோட்டு அது இதுன்னு சொல்லி சரி, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாட்டுக்கு உள்ள கரன்சி ஒவ்வொரு ரேட்டில் போகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மலேசியா கரன்சி டு இந்தியா கரன்சி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு ரிங்கிட்டுக்கு எவ்வளவு இந்தியன் கரன்சிக்கு ரூபா வரும்? மலேசியன் ரிங்கிட், அதாவது ரிங்கிட்டுன்னு சொல்லலாம், வெள்ளின்னு சொல்லுவாங்க தமிழில், ரிங்கிட்டுன்னு சொல்லலாம். ஒரு ரிங்கிட் மலேசியா காயின்ஸ் 10 காசு, அதாவது 5 காயின் 5 காசுலேருந்து 50 காசு வரையா இருக்குது காயினு, 50 காசு வரையா இருக்குது. எல்லாமே இங்கே 50 காசு கூட 5 காசு கூட ஒரு வேல்யூ இருக்குது, அந்த அளவுக்கு இங்கே காசோட வேல்யூ. 5 காசு இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கிடலாம். ஒரு 50 காசு இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு சாக்லேட் ஏதாவது ஒன்று வாங்கிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஊரில் கரன்சி வேல்யூ இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி 1 ரூபாயை கொண்டு போனால் கூட எதுவுமே வாங்க முடியல. இப்போலாம் 1 ரூபாயை 10 ரூபாயை கொண்டு போனால் வாங்க முடியல. மிச்சர் பாக்கெட்லாம் பதினஞ்சு ரூபாய் 50 ரூபா 30 ரூபான்னு போயிருக்குது. இப்போ 1 ரூபாய்க்கு வெளியில் இப்போ 10 ரூபாய்க்கு வெளியில் எதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரில. சரி வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம். இதான் இந்த ஊர் 1 ரூபா ரிங்கிட்டு, இது 5 ரூபா நோட்டு, இது 10 ரூபா நோட்டு, இது 20 ரூபா நோட்டு, இது 50 ரூபா நோட்டு, இது தக்காளி 100 ரூபா நோட்டு. ஓகே, ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, அதாவது மலேசியாவுக்கு நான் முத முத வரும்போது தெற்கு திசை தெரியாமல் இருந்தேன், என்ன ஏது எதுவுமே தெரியாமல். அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கட்டும், ஒரு தெளிவு வரட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வந்து நம்ம ஊர் படி இப்போதைக்கு 18 to 21 ரூபா வரையாக தான் போகும், அந்த அளவுக்கு தான் அதோட வேல்யூ. அதாவது இந்த ஒரு ரிங்கிட்டு 18 கூட போகாது, 21 ரூபா அப்படின்ற கூட வச்சுக்கிறோமே, 21 ரூபா அப்படின்னு தான் போகும். அதே மாதிரி நீங்கள் வந்து டைம்ஸ் பண்ணிக்கலாம், 10, 5, 50, 100 இதை வந்து எவ்வளோ போகும் டைம்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கரன்சி வந்து ரேட் வந்து ஒரு ரிங்கிட் நோட்டு வந்து 21 ரூபா. 1, 5, 10, 50, 100 இதோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. நம்ம ஊரில் மாதிரி 1 ரூபா நோட்டு இருந்துச்சு, அப்புறம் 2 ரூபா நோட்டு இருந்துச்சு, 5 ரூபா நோட்டு இருந்துச்சு, இப்போ 2000 ரூபா விலைக்கு கொண்டு வந்து அது இந்த 2000 ரூபா இதுக்கு செல்லுதானான்னு தெரில. அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில. அது வேற அப்புறம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொலப்படி பண்ணாமல் அழகாக நீட்டாக சூப்பராக கரன்சியில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே மலேசியாவில். இந்த இது எனக்கு இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி காயின்ஸ்லையும் சரி, எந்த ஒரு இது பண்ணாமல் கரெக்டாக 5 காசு, 10 காசு, 20 காசு, 50 காசு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், அப்போ ஒரு வீடியோ போடணும் மலேசியா கரன்சியை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு தோணுச்சு. நான் ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக நீங்கள் மலேசியா வர்ற ஆளுகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.